கேஸ் திஸ் இஸ் எஃபெக்ட்ஸ் ராட்டி. இது நம்ம சேனல் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிக்ஸட் கம்பஸ்டபிள் கேஸ் டிடெக்டரை எப்படி கேலிப்ரேஷன் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஜென்ரல் மானிட்டரோட கேஸ் டிடெக்டர். இந்த மாடல் S4000C. இது வந்து ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கம்பஸ்டபிள் கேஸ் டிடெக்டர். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட இது ரொம்ப எஃபெக்டிவான கேஸ் டிடெக்டர். அதே நேரத்தில் உங்களுக்கு கேலிப்ரேஷன் வைஸாகவும் மெயின்டெனன்ஸ் வைஸாகவும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களை வச்சுக்கக்கூடிய ஒரு டிடெக்டர். இந்த ஜென்ரல் மானிட்டரோட இந்த கேஸ் டிடெக்டர் பொதுவாக அவுட் சைட் பிளான்ட் ஏரியாவில் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றின ப்ரீஃபாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். டைப்ஸ் ஆஃப் கம்பஸ்டபிள் கேஸ் டிடெக்டர், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் கம்பஸ்டபிள் கேஸஸ் இருக்குதுன்னு இந்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய டைப்பான கம்பஸ்டபிள் கேஸ் டிடெக்டர் இருக்குது. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன். ஃப்ளேமபிள் கேஸ், கம்பஸ்டபிள் கேஸ் எல்லாமே சேம் தான். இந்த டயக்ராமில் உங்களுக்கு இந்த சென்சாரோட ஒரு டயக்ராம் தான் இதில் காட்டியிருக்கேன். சென்சாரில் லீட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதோட இன்னர் டயா எப்படி இருக்குங்கிறத வந்து ப்ரீஃபாக இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சென்சாரோட டயக்ராம் தான். இதில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, அதே தான் கேட்டலிக் பீட் சென்சாரோட டயக்ராம் தான். இதில் டோட்டல் சென்சார் வித் பவர் சப்ளை போர்டு கூட எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத ப்ரீஃபாக இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கம்பஸ்டபிள் கேஸ் டிடெக்டர், அதாவது S4000C வந்து யூஸ் பண்ணியிருக்கிற கேபிள் வந்து 3, அதாவது இது வந்து 3 கேபிள் சென்சார். இந்த சென்சார்ஸோட லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் வரும். இந்த சென்சாரை ரிமோட் மவுண்டடாகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது சுமார் 2320 மீட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிமோட் மவுண்டடு அப்படின்னா இந்த சென்சார் நார்மலாக எப்படி வருதுன்னா டிரான்ஸ்மீட்டர் வித் சென்சாரோட வரும். ஸோ இந்த ரிமோட் மவுண்டடில் நீங்கள் சென்சாரை எங்கே வேணுனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் டிரான்ஸ்மீட்டரை எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டலிக் பீட் சென்சாரோட பிரின்சிபலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்சாரில் 2 பெலிஸ்டர் லீட் இருக்கும், ஒன்று P1 and P2. இந்த பெலிஸ்டர் லீடில் என்ன இருக்குன்னா, இந்த லீடில் அதாவது P1 வந்துட்டு கேட்டலிக் ரியேஜெண்ட்டை வந்து டோப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது அதை வந்து அதில் ட்ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பெலிஸ்டர் அதாவது P2 வந்துட்டு எந்த கேட்டலிக் பீட்டும் வந்துமே டோப் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இந்த 2 பெலிஸ்டருமே ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து கேஸ் வந்து ப்ரெசன்ஸில் இருக்கோ அப்போது இந்த கேட்டலிக் ரியேஜெண்ட் வந்து ரியாக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சை வந்து P1 கொடுக்கும். இந்த P1 வர ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் தான் வந்துட்டு நமக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் எல்இஎல்ல வந்து மெஷர் ஆகுது. இதுதான் இதோட வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த GDF கேஸ் டிடெக்டர், அதாவது கம்பஸ்டபிள் கேஸ் டிடெக்டரோட இன்னர் டயக்ராம் தான் இதில் காட்டியிருக்கோம். இதில் வந்துட்டு இந்த கேஸ் டிடெக்டரில் 2 கார்டு இருக்குது. ஒன்று பவர் சப்ளை கார்டு, பவர் சப்ளை கார்டு த்ரூவாக சென்சார் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சென்சார்ஸ் எல்லாம் பவர் சப்ளை கார்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். கம்யூனிகேஷன் எல்லாம் த்ரூ இந்த பவர் சப்ளை கார்டில் தான் நடக்குது. இன்னொரு கார்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கார்டு. டிஸ்பிளே கார்டு வந்து இந்த டிரான்ஸ்மீட்டரில் நம்ம எவ்வளோ வேல்யூ ஆஃப் கேஸ் ப்ரெசன்ஸ் இருக்கிறத வந்து டிஸ்பிளேல பார்க்குறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற கார்டு தான் டிஸ்பிளே கார்டு. ஸோ சேம் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கேலிப்ரேஷனில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு இது இந்த ஸ்லைடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கேலிப்ரேஷன் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 CH4 கேஸ், 2.5 CH4 கேஸ் வித் பேலன்சர். அப்புறம் இதுக்கு கேலிப்ரேஷன் யூஸ் பண்ணுற ரெகுலேட்டர், அப்புறம் மேக்னெட். மேக்னெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக்னெட் வந்து இந்த கேஸ் டிடெக்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கேலிப்ரேஷன் மோடில் என்டர் ஆகிறதுக்கு இந்த மேக்னெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த கேஸ் டிடெக்டரை எப்படி கேலிப்ரேஷன் பண்ணணுங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கேஸ் டிடெக்டரோட ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் காட்டியிருந்தேன். அந்த கேஸ் டிடெக்டரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மானிட்டரோட லோகோ இருக்கும். அந்த லோகோ பக்கத்தில் வந்துட்டு அந்த மேக்னெட்டை நீங்கள் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 10 செகண்டில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஏசின்னு வந்து அப்பியர் ஆகும். அந்த ஏசின்னு வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டாக நீங்கள் கேலிப்ரேஷன் கேஸை கப் த்ரூவாக அந்த சென்சாரில் கனெக்ட் பண்ணி
அந்த கேலிப்ரேஷன் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் ரெகுலேட்டர் த்ரூவா. இந்த கேலிப்ரேஷன் கேஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளேல சிபின்னு வரும். சிபினா கேலிப்ரேஷன் ப்ராக்ரஸ்னு அர்த்தம். ஸோ சிபின்னு வந்ததுக்கப்புறம் வித்தின் 2 மினிட்ஸில் இந்த கேலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடும். கேலிப்ரேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து சிசின்னு வரும். சிசின்னு வந்துச்சுன்னா கேலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு வச்சிடும். ஸோ ஆஃப்டர் கேலிப்ரேஷன் நீங்கள் அந்த மேக்னெட்டை அந்த லோகோ விட்டு பக்கத்தில் மறுபடியும் வச்சுருந்தீங்கன்னா அது டைரெக்டாக வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மினிமம் சம் வேல்யூ வந்து அதில் காட்டும் இந்த டிஸ்பிளேயில். அந்த டிஸ்பிளேயில் காட்டுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ் வேப்பரைஸ் ஆனதும் அது வந்து ஜீரோ வேல்யூக்கு வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா சென்சார் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கேலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாக கேஸை கப் த்ரூவாக அப்ளை பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும். ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஹை அலாரம், ரெண்டாவது ஹை அலாரம் வச்சு இதை ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும் கேலிப்ரேஷனுக்கு அப்புறமா. ஸோ இந்த S4000C ஜென்ரல் மேட்டர் இந்த கேஸ் டிடெக்டரை வரக்கூடிய ஃபால்ட் கோடை தான் இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியான லெவலில் வந்துட்டு கேஸ் அப்ளை ஆகட்டாலோ இல்லை சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேயில் F2 ஃபால்ட் கோடு வரும். F2 ஃபால்ட் கோடு வந்துச்சுன்னா ஃபெயில் டு கம்ப்ளீட் கேலிப்ரேஷன் அர்த்தம். அதாவது கேலிப்ரேஷன் வந்து கேலிப்ரேஷன் வந்து சரியானபடியாக நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அதுபோல் F3 அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஃபால்ட் கோடு அந்த டிஸ்பிளேயில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கார்ட்லேயோ இல்லை அதாவது பவர் கார்ட்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு உள்ள ஒரு சின்ன ப்ராசஸர் இருக்குது, அந்த ப்ராசஸரில் எதுவும் இஷ்யூ இருந்தாலும் இந்த எரர் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக F4 அப்படிங்கிற ஃபால்ட் கோடு வந்துச்சுன்னா சென்சாரோட லைஃப் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது சென்சாரோட லைஃப் மேக்ஸிமம் 90% யூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த சென்சார் எரர் வரும். ஸோ இந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் சென்சாரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து மில்லியாம்ஸ். ஆக்சுவலாக இந்த சென்சாரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 to 20 மில்லியாம்ஸ். ஸோ இந்த மில்லியாம்ஸ் வேல்யூ வச்சுட்டு என்னென்ன ஃபங்க்ஷன், அதாவது என்னென்ன ஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, மால் ஃபங்க்ஷன் ஆகுறது இந்த மில்லியாம்ஸ் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சென்சார் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது உங்களுக்கு 0 மில்லியாம்ஸ் கிடைக்கும். நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 மில்லியாம்ஸ் கிடைக்கும். அதாவது 0 LEL இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 மில்லியாம்ஸ் கிடைக்கும். கேலிப்ரேஷன் மூடுக்குள்ளே போகும் மிச்சில் 1.5 மில்லியாம்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேஸ் அப்ளை பண்ணி கேலிப்ரேஷன் ப்ராக்ரஸ் ஆகிடுச்சின்னா 1.5 மில்லியாம்ஸ் கிடைக்கும். செட்டப் மோடு, அதாவது உள்ளே போய் உங்களுக்கு சென்சார் வேல்யூ, சென்சாரோட லைஃப் பார்க்கணும், சென்சாரோட மில்லியாம்ஸ் வேல்யூ, அதாவது சென்சாரோட அலாரம் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி அதாவது நீங்கள் செட்டப் மோடுக்குள்ள என்ட்ரு ஆகும்போதுலையும் 1.5 மில்லியாம்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா சென்சார் பூட்டப் ஆகும்போதுலையும் 4 மில்லியாம்ஸ் ஆகும். ஜீரோ ரீடிங் நான் சொன்னல ஏற்கனவே, ஜீரோ வேல்யூ இருக்கும்போதுல 4 மில்லியாம்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to 100% LEL. ஸோ 4 to 20 மில்லியாம்ஸ் வந்து இதோட ரேஞ்சபிளாக இருக்குது. ஓவர் ரேஞ்ச், சென்சாரோட ரேஞ்ச் வந்து ஓவர் ஆகும்போது உங்களுக்கு 20 to 22 மில்லியாம்ஸ் வந்து ஷோ பண்ணும் மல்டிமீட்டரில். ஸோ இதுதான் இதோட வயரிங் டயக்ராம். இந்த கேஸ் டிடெக்டரை எப்படி PLC த்ரூவாக நமக்கு கனெக்ட் பண்ணி DCS-ல காமிச்சிருக்காங்கிறத இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா S4000C-ஓட டயக்ராம் இருக்குது. அது டைரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குதுன்னா லூப் த்ரூவாக ஃபயர் அண்ட் கேஸ் ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஃபீல்டுலேருந்து டைரெக்டாக சிஸ்டம் கேபினெட், அதாவது மார்ஷலிங் கேபினெட்டுக்கு போகுது. அந்த மார்ஷலிங் கேபினெட் த்ரூவாக FNG சிஸ்டம் கேபினெட்டுக்கு போகுது. FNG சிஸ்டம் கேபினெட் பார்த்தீங்கன்னா PLC. இதில் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தோன்னா ICXXPLC வந்து காமிச்சிருக்கோம். இந்த PLC த்ரூவாக அவுட்புட் டிவைசஸ், அதாவது பெல் விஷுவல் லேம்புக்கும் ஒரு அவுட்புட் சிக்னல் போகுது. இந்த PLC த்ரூவாக இந்த சென்சார் வந்து HMI ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் கூடயும் OPC சர்வர்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த HMI-ல தான் இந்த கேஸ் டிடெக்டர் ஆக்டிவேட் ஆனாலோ இல்லை ஃபால்ட் ஆனாலோ இந்த HMI-ல நம்ம பார்க்கலாம். ஸோ லாஜிக், ஸோ ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டிடெக்டர்ஸோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 35 வோல்டேஜ் DC டைரக்ட் கரண்ட் தான். அதே நேரத்தில் ஒன் மேன் கேலிப்ரேஷன், அதாவது ஒரு ஆள் கேலிப்ரேட் பண்ணுற லெவல் தான் இது வந்து இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபால்ட் டயக்னோஸ்டிக், சில ஃபால்ட் கோட்ஸ் வந்து அதில் அப்பியர் ஆகும் பட்சத்தில் இதில் இருக்கிற
EEPROM வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ட்டை வந்து டயக்னோஸ் பண்ணும். இதான் அவரோட அவுட்புட் ரேஞ்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4 to 20 milliamps, 3-digit டிஸ்பிளே, அதாவது 3 digit வரைக்கும் இதில் வேல்யூ பார்க்கலாம். கிரேட்டர் கேபிள் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதோட சென்சார் மவுண்டிங் வந்து நம்ம மவுண்ட் பண்ணலாம். லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஜாஸ்தி இல்லை. அதே போல் ரஃப்பான என்வரான்மெண்ட்டில் இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கேஸ் டிடெக்டரோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா -50 degrees Celsius +70 degrees Celsius வரைக்கும் இது ஒர்க் ஆகும். அதாவது ரஃப் என்விரான்மெண்ட்டில் இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு EX ரேட்டர் zone 2 கிளாசிஃபைட் கேஸ் டிடெக்டர். இதோட மெஷரிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to 100 LEL, அக்யூரேசி ±3 LEL, ரெஸ்பான்ஸ் டைம்னா below 10 seconds. ஸோ அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏரியாவில் எந்த மாதிரி யூனிட்ஸில் இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து ரிஃபைனரிஸில், ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், ஃபியூல் லோடிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம், ஃபியூல் லோடிங் ஃபெசிலிட்டிஸ்னால் டேங்க் ஃபார்ம்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம், கம்ப்ரஸர் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம், ஆயில் வெல் லாகிங்கில் யூஸ் பண்ணலாம், அப்புறம் எல்என்ஜி எல்பிஜி ப்ராசஸிங்கில் எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த கேஸ் டிடெக்டர் பார்த்தீங்கன்னா கேட்டலிக் பீட் சென்சார் டைப். இதே ஜென்ரல் மானிட்டரோட கேஸ் டிடெக்டர் வேறு மாதிரியான ஒரு டைப்பு இருக்குது. அதை வந்து வந்து இது வந்து எப்படி இதோட சென்சார் கேட்டலிக் பீட் டைப்பாக இருக்குதோ அந்த சென்சார் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது அது வந்து IR பிரின்சிபல் ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ அந்த அதோட கேலிப்ரேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி காட்டின வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ என்னோட வர வீடியோகளுக்கு உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ வெரி மச், ஸ்டே டியூன் வித் அஸ்.